Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard mathematics theory of equation third chapter ல இருந்து exercise 3.1 ல இருக்கக்கூடிய 9 sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கானா if p and q are the roots, p q ன்றது தான் roots ஆ roots of the equation, இது ஒரு quadratic equation, show that அப்படினு சொல்லிட்டு இதோட value equal to 0 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீனா given quadratic equation பாத்தீங்கன்னா given equation என்னன்னு பாத்தீங்கன்னா lx square plus nx ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துக்கப்பட்டுள்ள கிவன் ஈக்குவேஷன். கிவன் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஎன் கியூ. ஸோ பிஎன் கியூனா இதுக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் மீன்ஸ் பி ப்ளஸ் கியூ. இது ஃபார்முலா என்னென்னா குவாட்ரேடிக் ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு மைனஸ் பி பை, இது 10th ஸ்டாண்டர்ட்ல படித்தது. ஸோ இதுலேருந்து ஏபிசி கண்டுபிடிக்கிறேன். ஏவோட வேல்யூ எல்லு, பியோட வேல்யூ வந்து என்னு, சியோட வேல்யூ என்னு. அப்போ மைனஸ் பி பை என்ன மைனஸ் என் பை எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே போல் இதோட ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் பி அண்ட் சாரி பி இன்டு கியூ. ஸோ பி இன்டு கியூனா அதோட ஃபார்முலா சி பை ஏ. சி பை ஏனா சியோட வேல்யூ வந்து என்னு, ஏவோட வேல்யூ வந்து எல். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டு ஷோ பண்ணி காமிக்க வேண்டிய க்வெஸ்சன் என்னன்னா ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல், இதோட வேல்யூ வந்து ஜீரோ நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு இதை எல்ஹெச்எஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை எல்ஹெச்எஸ்னு எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம ஜீரோன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதிலிருந்து தனித்தனியாக ரூட் கொடுக்குறேன். ரூட் பி பை ரூட் க்யூ, அதே போல் இதுக்கு ரூட் க்யூ பை ரூட் பி, அதே மாதிரி இங்கேயும் ரூட் என் பை ரூட் எல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதன் பிறகு நம்ம இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் நான் எல்சிஎம் எடுக்கிறேன், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது மொத்தமாக என்ன ஆகிடும்னா ரூட் ஆஃப் பி க்யூன்னு மாறிடும். ஸோ இதை கிராஸ் பண்ணி ரூட் க்யூ பி ரூட் பி என்ன ஆகிடுன்னு கேட்டால் வெறும் பின்ற மாதிரி வந்துடும். ஏன்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வந்து டூன்ற மாதிரி, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வந்து த்ரீன்ற மாதிரியும். அப்போ இதே போல் எதுன்னு ஆகிடுனா வெறும் க்யூவாக மாறிடும். ப்ளஸ் இந்த ரூட் என் பை ரூட் எல் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு பி ப்ளஸ் க்யூவோட வேல்யூ தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் என் பை எல் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் என் பை எல், இதே போல் ரூட் பி க்யூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரூட் என் பை எல், இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, ரூட் என் பை ரூட் எல். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னு தனித்தனியாக ரூட் கொடுத்துக்குறேன் இது கீழே. அதே போல் மைனஸ் என் பை எல்னா தனித்தனியாக ரூட் கொடுத்து என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா ரூட் என் பை ரூட் எல் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா ரூட் என் பை ரூட் எல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் என் பை எல், இது மேலே கொண்டு போயிட்டால் இது ரூட் எல்லாக மாறிடும், பை இது என்ன பண்ணால் ரூட் என்னாக மாறிடும், ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணையே இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ரூட் என் இன்ட்டு ரூட் என் வந்து நம்ம என்னு எழுதலாம். பை இந்த எல்ல வந்து எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் இன்ட்டு இது என்ன ரூட் எல் பை ரூட் என் ப்ளஸ் இந்த ரூட் என் பை ரூட் எல் நம்ம கடைசி வரைக்கும் எதுவும் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். லாஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ முடிய போகுது. இப்போ என்ன கேட்டால் ஒரு ரூட் எல்லும் ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும், ஒரு ரூட் என்னும் ரூட் என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ரூட் என் பை ரூட் எல்னு இருக்கும், இது ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். ஸோ இது மைனஸ் டம் இது ப்ளஸ் டம். ஸோ அப்போ ரெண்டுமே என்ன ஆகிடும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோன்ற ஆர்ஹெச்எஸ் கிடைக்கும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் இட் இஸ் ஷோடு. ஓகேங்களா, தேங்க்யூ.